முருங்கைக்காய் சிப்ஸு, லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸு, ரவீந்தர் சந்திரசேகர் சாரோடைய தயாரிப்பில் நான் ஸ்ரீஜரு, இந்த படத்துடைய டைரக்டரு. இதில் வந்து சாந்தனும், அத்துல்யா, பாக்யராஜ் சார், ஊர்வசி மேடம், யோகி பாபு, முனிஷ்காந்த், மனோபாலா, மயில்சாமி, மதுமிதா. இந்த படத்தில் வந்து சாந்தனும் ஹீரோ. அவருக்கு பேராக வந்து நிறைய ஹீரோயின்ஸ் தேடணும், நியூ ஃபேஸஸ் நிறையா தேடணும். எல்லாவற்றையும் தாண்டி அத்துல்யா ஃபைனலாக வந்து கமிட் ஆனாங்க. ஆன்ஸ்க்ரீனில் அவங்க ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க. டே ஒனில் வந்து அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து டோட்டல் யூனிட்டும் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது காம்பினேஷன் அப்படின்னு. ரெண்டு பேரோடும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டுங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் அவங்களுடைய காம்பினேஷன் மிகப்பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. இந்த படத்தில் வந்து தரண் குமார் மியூசிக்கு, சாங்ஸு ஆல்ரெடி வந்து பெரிய ரீச் ஆகிருக்கு, பெருசாக ஹிட் ஆகிருக்கு. சிஸ்ரீராமுடைய பாடின ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் சாங்காக மாறி இருக்கு. அதை தாண்டி தரனுடைய ரீரெக்கார்டிங்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ரீரெக்கார்டிங்கில் அட்டகாசமாக பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படத்தை வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக இருக்கும். பாக்யராஜ் சாருக்கு முத முதல்ல அவருடைய கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் போயிருந்தேன். அவர் முழு கதை எனக்கு சொல்லு அப்படின்ட்டாரு. ஃபுல் கதை சொன்னேன். அவருடைய பேட்டர்ன் கதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே அவர் கூட ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஒரு ஏரியாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி 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 இப்படின்னு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட இது பண்ணது. அண்ட் தென் வந்து செட்டுக்கு வந்த உடனே அவர் ஸ்கிரிப்டில் வந்து நிறைய ஏதோ கரெக்ஷன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்தோடனே ஃபுல் பேப்பர் வாங்கி பார்த்தாரு. பயங்கர திருப்தியாக வந்து ரொம்ப பிரமாதமான, எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணார். அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்கிருக்கும். படம் வந்து அட்டகாசமாக வந்திருக்குது. கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம். உங்களுக்கு வந்து 100% கேரண்டி தேட்டரில் வந்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணலாம்.